தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, இதனுடைய கேரியர் ஆப்ஷன், இதனுடைய ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். பிஓடி அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் இதை சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில்சார் சிகிச்சையின் இளங்கலை மருத்துவத்துறையில் இளங்கலை பட்டப்படிப்பு ஒரு திட்டம். இது புனர்வாழ்வோடு தடுப்பு மற்றும் குணப்படுத்தும் நடைமுறைகளை கவனம் செலுத்துவதற்காக இந்த பாடநெறியானது கட்டமைக்கப்பட்டுள்ளது. இது மாணவர்களின் உடல், உணர்ச்சி மற்றும் மனப்பிரச்சனைகளை சமாளிக்கவும், பிரச்சனை அல்லது நோய்க்கான உலகளாவிய சிகிச்சைகளை வழங்கவும் மாணவர்களுக்கு கற்பிக்கிறது. இந்த திட்டங்களில், அதாவது இந்த சிகிச்சையின் மூலமாக நோயாளியின் சூழ்நிலையை மாற்றியமைப்பதன் மூலமாகவும் அவர்களுக்கு கல்வியானது கற்பிக்கப்படுகிறது. இந்த கல்வியின் மூலம் வழக்கமான வாழ்க்கையை எவ்வாறு நடத்துவது என்பதை அவர்களுக்கு கற்பிப்பதன் மூலம் நோயாளிகளை குணப்படுவதற்கான வழிமுறைகளை பற்றி மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். மாற்று சிகிச்சை முறையும் இதில் கையாளப்படுகிறது. இதனுடைய ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்ல சிறப்புகள் என்ன அப்படின்னு இப்போ பார்ப்போம். இது வந்து குழந்தை மருத்துவத்திற்கு தேவைப்படும். இது இல்லாமல் வயது வந்தோர் மறுவாழ்வு, பார்வை மறுவாழ்வு, சமூக ஆலோசனை, பணிச்சூழ்நிலைகள், வளர்ச்சி நிபந்தனைகள், வீட்டு ஆரோக்கியம், மறுவாழ்வு, நரம்பியல், உளவியல், தொழில்துறை மறுவாழ்வு, இது எல்லாமே நமக்கு வந்து கற்றுத்தரப்படும். இதில் முக்கியமானது எது தேவையோ அந்த நோயாளிக்கு அதை கற்றுத்தரப்படும். இந்த ஒரு சிறப்புகள் இதில் இருக்குது. இது இல்லாமல் இதனுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து 55% அக்ரிகேட் மார்க் வந்து இருக்கணும். சில காலேஜுக்கு தகுந்த மாதிரி அந்த பர்சன்டேஜ் ஆனது மாறுபடும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிஓடி சிலபஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஃபஸ்ட் இயரில் அனாட்டமி தேரி அண்ட் ப்ராக்டிக்கல், ஆக்குபேஷனல் தெரப்பி 1 இதுவும் தேரி அண்ட் ப்ராக்டிக்கல், அதுக்கப்புறம் ஃபிசியோலஜி அது தனியாக இருக்கும். செகண்ட் இயரை பொறுத்த வரைக்கும் ஃபார்மகாலஜி, ஆக்குபேஷனல் தெரப்பி 2 இது தேரி ப்ராக்டிக்கல், பயோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் மெத்தடாலஜி, மைக்ரோபயாலஜி அண்ட் பாத்தாலஜி, சைக்காலஜி 2 டெவலப்மெண்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் சைக்காலஜி அப்படின்னு சொல்லி செகண்ட் இயரில் தராங்க. தேர்ட் இயர் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் கிளினிக்கல் ஆர்த்தோபெட்டிக், ஆக்குபேஷனல் தெரப்பி இன் ஆர்த்தோபெட்டிக்ஸ் தேரி அண்ட் ப்ராக்டிக்கல், பயோ என்ஜினியரிங், அதுக்கப்புறம் ஆக்குபேஷனல் தெரப்பி இன் நியூரலஜி இதுவும் தேரி அண்ட் ப்ராக்டிக்கல், கிளினிக்கல் நியூரலஜி, ஆக்குபேஷனல் தெரப்பி இன் ரீஹேபிலிட்டேஷன், அதுக்கப்புறம் ஃபோர்த் இயர் கிளினிக்கல் சைக்காலஜி, ஆக்குபேஷனல் தெரப்பி இன் மென்டல் ஹெல்த், ஜென்ரல் மெடிசன், ஜென்ரல் சர்ஜரி, கம்யூனிட்டி மெடிசன் அண்ட் சோஷியாலஜி, ஆக்குபேஷனல் தெரப்பி இன் பீடியாட்ரிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்டல் டிசபிலிட்டிஸ் தேரி அண்ட் ப்ராக்டிக்கல், இது வந்து ஃபோர்த் இயரில் வருது. ஸோ கேரியர் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது, கேரியர் ஆப்ஷனில் என்னென்ன மாதிரி கேட்டகிரியில் நமக்கு வேலையானது கிடைக்கும், அது ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி இல்லை வேறு இடமா இருந்தாலும் சரி, ஓடி டெக்னீஷியனாக இருக்கலாம், கன்சல்டண்ட்டாக இருக்க முடியும், ஓடி நர்ஸாகவும் இருக்க முடியும், ப்ரைவேட் ப்ராக்டிஸ்னராக இருக்க முடியும், ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பிஸ்டாகவும் இருக்கலாம், ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட், லேப் டெக்னீஷியன், சர்வீஸ் டெலிவரி மேனேஜர், மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன், ஓடி இன்சார்ஜ், நேஷனல் சேல்ஸ் மேனேஜர், கிரிட்டிக்கல் கேர் அண்ட் நர்சிங் இன்சார்ஜ், இந்த மாதிரி கேட்டகிரியில் நமக்கு வேலை வாய்ப்பானது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து ஆக்குபேஷனல் தெரப்பியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற ஸ்கோப். சேலரி அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் ட்ரைனராக இருந்தீங்கன்னா ஒரு 10,000 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். நீங்கள் உங்கள் சர்வீஸ் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ஒரு 30,000-35,000 அளவுக்கு உங்களுக்கான சேலரி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கோர்ஸில். ஸோ அதனால் எப்பயுமே இது ஒரு நல்ல ஒரு கோர்ஸு ஆக்குபேஷனல் தெரப்பி. இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்ற இந்த கோர்ஸ் அதான் பிஓடி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இது டிகிரி கோர்ஸ்ன்றதால் அந்த 4 வருஷத்துக்கு நம்ம எடுத்துக்க முடியுது. இதிலே வந்து உங்களுக்கு டிப்ளமோ கோர்ஸ் கூட இருக்குது, அது வந்து 2 இயர்ஸ் அந்த மாதிரி வரும். இந்த பிஓடி கோர்ஸ் எடுத்தவங்க, இதுக்கப்புறம் எடுக்க போகிறவங்க யாராக இருந்தாலுமே இது வந்து நல்ல கோர்ஸ் தான், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ரெண்டாவது, இது நல்ல ஸ்கோப்பு வந்து இருக்குன்றதை நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கோங்க. தைரியமாக படிங்க. வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.